எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே இறையாட்சி மலர வேண்டும் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் ஆத்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும் வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும் நிலை மாறுமோ கரம் சேருமோ வலுவாகுமோ துயர் மாறுமோ நிலை மாறுமே கரம் சேருமே வலுவாகுமே துயர் மாறுமே விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் பாடும் மனங்கள் யாவும் இனி நிறைந்ததாகும் பாடும் மனங்கள் யாவும் இனி நிறைந்ததாகும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம் வாழ்வு மலர வேண்டும் வாழ்வு புலர வேண்டும் ஆட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் வார்த்தை மனுவாக நீதி நிலைக்க வேண்டும் வார்த்தை மனுவாக நீதி நிலைக்க வேண்டும் When they had caught up with him, they wanted to prevent him leaving them. Luke 4:42 அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பாந்தவர்களே, அன்பாந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தாயினும் நல்ல தயாளனே, நின்னை உண்ணி தீயின் மெழுகு ஒத்து உருகும் சிந்தை வர காண்பேனா? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். அன்பாண்டவர்களே, முதல் வசனம் படித்ததும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது, சமாரியா நாட்டில் நுழைந்ததும் பேய் பிடித்தவனுக்கு குணம் கொடுத்தார், பன்றிகள் மாண்டு போயின. சமாரியா மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஊர் கோடியிலே நின்று, அப்பா இயேசுவே, நீ எங்கள் ஊருக்குள்ள நுழையாது, நீ காலடி வச்சதும் 2000 மணி செத்து போச்சு, 20 லட்சம் லாஸ்ட், வேண்டாம் என்று ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று அவரை துரத்தினார்கள். ஒன்று, மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனித்தார்கள். 2, இதெல்லாம் புறக்கணிப்பின் பக்கம். ஆனால் இங்கு என்ன பார்த்தோம்? அவரிடம் வந்து சேர்ந்ததும் நீர் எங்கேயும் போகாதே, எங்களோடையே இரும். 1. 2, எம்மாவூர் சீடர்கள் வழியில் நடந்து வரும் பொழுது ஏதோ வழிபோக்கன் என்று நினைத்து எருசலேமில் நடந்தது தெரியாது போலும் என்று சொல்லி ஆதங்கத்தோடு இயேசுவினுடைய முடிவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர் போவது போல போக்கு காட்டுகிறார். வாரம் வந்து தங்கும், எங்களோடு தங்கிட்டு போயா, சரி போறாரு. அப்பத்தை பிட்கும் பொழுது அது இயேசு என்று கண்டுகொண்டார்கள். இயேசு மறந்து போயிடுறோம். தொட்டதும் பழுகியது அப்பம், சொல்லை கேட்டதும் அகன்றது அழகை. நேற்று பாடணும், அப்பத்தை பிட்பது என்பது இயேசுவை கண்டுகொள்ள. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா அவர் நம்மோடு பேசிக்கொண்டே வரும்பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா? இறை வார்த்தையை ஆழ்ந்து சிந்தனையோடு கவனித்து சிந்தித்தோம் என்றால் உள்ளம் உருகும். அதைத்தான் தமிழ் பாடலில் உள்ளம் உருகுதையா என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் இங்கேயும் நான் சொன்னேன். நான் தாய்மானவர், தாயினும் நல்ல தயாளனே, நின்னை உண்ணி தீயின் மெழுகு ஒத்து உருகும் சிந்தை வர காண்பேனோ. ஆண்டவரை நினைக்கும் பொழுது எப்படி மெழுகானது தீயிலே உருகுகிறதோ அதுபோன்று நம் உள்ளம் உருக வேண்டும். ஆகவேதான் அடிக்கடி நம்ம என்ன செய்வோம் தவக்காலத்தில், இன்று நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்பாயானால் உன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே. கடினமான அந்த உள்ளத்தை உடைத்து ஆண்டவருடைய இரக்கத்தை, அந்த ஈரத்தை பெற்றுக்கொள் என்பதும் நாம் அடிக்கடி தவக்காலத்தில் செபிக்கின்ற வசனம். அதே போன்று திருவருட்பாவில் சொன்னேன், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை எனது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். இதான் புனித சின்னப்பர் செய்தார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று அவர் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டாரோ, அன்றையிலிருந்து சாகும் அந்த கடைசி நொடி வரைக்கும் இயேசுவே ஆண்டவர் என்று எப்பாரும் எப்பதமும் அவர் இயம்பிக்கொண்டே இறந்தார். சென்ட் பால் அவுட்சைட் த வால்ஸ் என்ற பசிலிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க மூன்று நினைவு சின்னங்கள் இருக்கும், ஒரே மாதிரி கட்டப்பட்டு இருக்கும். நமக்கு கூட்டிட்டு போற கைடு நல்லவராக இருந்தா விளக்கம் தெரிஞ்சதுன்னா சொல்லுவார், இது ஏன் தெரியுமா இந்த மூன்று நினைவு சின்னங்கள், புனித சின்னப்பரை எருசலேமுக்கு வெளியே கொண்டு வந்துதான் தலையை வெட்டி சாகடித்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு ரோமை சோல்ஜர், ரோமை குடிமகன். இயேசு அப்படி இல்லை, யூதனாகவே சிலுவை சாவும். ரோமை மக்களுக்கு அப்படி அவமான சாவை கொடுக்க மாட்டார்கள். கௌரவமான சாவு தலையை வெட்டி சாகடித்தல். ஆகவே தலையை வெட்டும் பொழுது அந்த தலையானது மூன்று இடத்திலே துள்ளி குதித்து ஓடியதாம். அந்த துள்ளி குதித்தும் பொழுது இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர் கடைசி நேரம் வரைக்கும். நான் இந்த தேசப்பற்றை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன், பகத்சிங் என்ன சொல்றார், இந்த தலையில வந்து கருப்பு துணி போடக்கூடாது, மாறாக எந்த மண்ணை நேசித்தேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டே என் கண்ணை மூட வேண்டும் என்று சொன்னான். இதுதான் உண்மையான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் துடிப்புள்ள விசுவாசம். எந்த இனது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். எப்படி என்னை ஆண்டவர் தடுத்து ஆட்கொண்டாரோ அதே போன்று உங்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதிய கடிதங்கள் என்ன, அவர் மேற்கொண்ட பயணங்கள் என்ன, எத்தனை எத்தனை ஆண்டவருக்காக. இன்னொரு இடத்துலையும் பார்க்கிறோம், ஏத்தன்ஸ் நகரத்தில் போய் 39 சாட்டை அடி தர்ம அடி வாங்குவார். ஏன் 39 தொக்கா நிற்குது? நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன், யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தர்ம அடி கொடுக்கணும்னா 39 கொடுக்கலாம், 40 கொடுக்கணும்னா பஞ்சாயத்து வேணும். ஆகவே தான் பிலாத்து நீதி தீர்ப்புக்கு 40 சாட்டை அடிகள் குடின்னு சொல்லுவோம். ஆகவே 39 சாட்டை அடிகள் வாங்கி துவண்டு போயிருப்பார். யார் யா நீ, உன் வாய் கொழுப்புனால இப்படி அடி வாங்கி சாவுற, நீங்க என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் யார் தெரியுமா, நான் ஒரு ரோமை குடிமகன் அப்படின்னு தன்னுடைய அத்தாட்சியை காட்டுவார். ஐடென்டிட்டி கார்டு வச்சிருக்க முடியல, அந்த மாதிரி காட்டுவார். ஐயையோ ஏயா இதை முன்னாடியே சொல்லல, முன்னாடியே சொல்லியிருந்தா செஞ்சிருக்க மாட்டோமே, இப்போ பெரிய வம்பா போயிடுமே, நாட்டுக்கு நாடு சண்டை வருமே, பெரிய வழக்கா போயிடுமே, மன்னிச்சுக்கையா, மன்னிப்பெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். மன்னிப்பு வேணும்னா ஒரு காரியம் செய்யுங்க, அவர் ஏன் மாட்டிக்கிட்டு ஏன் மாட்டிக்கிட்டாருன்னா வாய் கொழுப்பில் அங்கே பார்க்குறாரு, நிறைய சிலைகளை வச்சுருக்கிறாங்க ஏத்தன்ஸ் நகரத்தில், எல்லா கடவுளுக்கும் சிலை, வாயு கடவுளுக்கு, சந்திரன் கடவுளுக்கு, சூரிய கடவுளுக்கு, அதுக்கு இதுக்கு அப்படின்னு பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்கிலஸ் அப்படி இப்படின்னு. ஒரே ஒரு மாடம் காலியா இருக்குது. எந்த கடவுளாவது மறந்துட்டா அந்த கடவுளுக்கு இந்த மாடம்,
அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களாம். அட முட்டாள்களா, மறக்கப்பட்ட கடவுள் என்று சொல்லி வச்சிருக்கீங்க. எங்கள் என் ஆண்டவரின் தேவன் இயேசுவுக்கு ஒரு இடம் இல்லையா அப்படின்னு சொன்னதுனா, நம்ம ஊர்ல வந்து நம்மளை பார்த்து மடையனுங்க முட்டாள்னு சொல்றான். எவன்டாவன் கட்டி வச்சுதான் 39 சாட்டை எடுக்கு. பெண்ணையா சொல்ற இந்த இடத்துல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்க வேணும் அப்படித்தானே வச்சிடறோம். அவரும் கடவுள் தானே சொல்ற. இப்படி 39 சாட்டையடிகள் வாங்கி இயேசுவுக்காக அங்க இடத்தை பெற்றவர். எந்த இனது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். The important thing when it comes to prayer is not to think much but to love much. Teresa of Avila. ஜபம் என்பது அதிகம் சிந்திப்பது அல்ல, அதிகம் அன்பு செய்வது. இந்த முதல் படத்துல தான் அவிலா படம் போட்டிருக்குது, ரெண்டாவது படத்துல குழந்தை தெரேஸ் படம் போட்டிருக்கு. இப்பெல்லாம் நிறைய மக்கள் ஊர்ந்து கவனிக்கிறார்கள், இந்த படம் சரியில்லை. ஆமா, இது குழந்தை தெரேஸ் படம். அவை இப்படி இடர்பாடுகள் வரும், ஆஃப் சைட் சரியாம இல்லாமல் தயார்படுவது. ஜபம் என்பது அதிகம் சிந்திப்பதில்ல, அதிகம் அன்பு செய்வது. ரெண்டு பேரும் இதை தான் செஞ்சாங்க. ஆனால் சொன்னது என்னவோ மேற்கொள் என்னவோ அவிலா தெரேஸ். ஆகவே எந்த சிந்தனை, நிறைய புத்தகம் படித்து சில பேர் புத்தகம் ஜெப புத்தகம் எடுத்துகிட்டு வருவாங்க, பக்கம் பக்கமாக படிப்பாங்க கோயிலில் வந்து முட்டி போட்டு. அல்ல, அந்த குறைதாஸ் பார்த்தார் இல்லையா, ஒரு பாட்டி அந்த மாதிரி இருக்கணும். அந்த பாட்டிக்கு படிக்க தெரியாது, படித்தவங்க இல்லையா, நேரம் வருவாங்க ஆலயத்தில் ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு போவாங்க. குறைதாஸ் பார்க்குறாரு, என்ன இந்த அம்மா தினமும் வருது அரை மணி நேரம் ஜெபிக்குது, என்ன தான் ஜெபிக்குது, வயசானம்மா வாச்சே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்பார். அம்மா, அரை மணி நேரம் நீங்கள் கோயிலில் ஜெபிக்கிறீங்களே, என்னம்மா ஜெபிக்கிறீங்க? சாமி, எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது, நான் எதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. இப்போ நான் என்னம்மா செய்கிற போய், நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார், அவ்வளோதான். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். இது இலக்கியம், அது காதல், இது பக்தி. நான் ஆண்டவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். ஆகவே மனத்தளவிலே ஆண்டவரை அதிகம் அன்பு செய்வது மிகச்சிறந்தது. எண்ணத்தினால் பல புத்தகங்களை படித்தோ, மேற்கோள்களை இப்போ நான் நிறையா கொடுக்குறேன் இல்லையா, பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ், அந்த செயின்ட் இந்த செயின்ட், இதெல்லாம் அறிவு. இதை தாண்டி இதயத்துக்குள் செல்ல வேண்டும். சென்ட் அம்ப்ரோஸ் கோட்ஸ் இன்றைய நற்செய்திக்கு, பீட்டர்ஸ் மதர் இன் லாஸ் ஃபீவர் ரெப்ரசன்ஸ் ஆஃப் ஃபிளஷ் அஃபெக்டட் பை வேரியஸ் இல்னஸ் அண்ட் டிசீசஸ். Our fever could be passion, lust, caste discrimination, anger, vices, which although affect the body, perturb the soul, the mind and the feelings. தமிழில் பேதுருவின் மாமியாரின் காய்ச்சல் சுட்டிக்காட்டுவது நமது உடலில் உள்ள பல வகை நோய்கள். காமக்களியாட்டங்கள், ஜாதி வெறி, தீண்டாமை, இவைகள் நமது உடலை பாதிக்கின்றன, நமது ஆன்மாவை, உள்ளத்தை, உடலை, உணர்வுகளை கலங்க செய்கின்றன. ஆகவே இயேசு எப்படி தொட்டு மாமியாரை எழுப்பினார், கடும் காய்ச்சல் என்று நற்செய்தி கூறுகிறது. இயேசுவினுடைய தொடுதல், the one touch of love, the one touch of love, மாமியாரை மறுபடியும் குணப்படுத்தி எழுந்திருக்க வைக்கிறது. எழுந்ததும் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சேவ்டு நாம் மீட்கப்பட்டோம், பாதுகாக்கப்பட்டோம் அல்லது காப்பாற்றப்பட்டோம் என்றால் பிறருக்கு பணிபுரிய, அதைத்தான் மாமியார் செய்கிறார். இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச்சை எனது அன்னை ஒப்புமானேன். எனது அன்னைக்கு சமமாக அன்னையாக இருக்கக்கூடிய அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, எவ்வாறு இரும்பை காந்தம் ஈர்க்கிறதோ அவ்வாறு என்னை ஈர்த்துக்கொள், நான் திரும்பி பார்க்க கூடாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரு அடி கரும்பை தந்து, கரும்புல மிக மிக சுவையாக இருப்பது அடிக்கரும்பு, நுனிக்கரும்பு துவர்க்கும், அடிக்கரும்பு மிக சுவையாக இருக்கும். அப்படி உன்னுடைய திரு அடி கரும்பை, அந்த அதிகமான அருமையான சுவையை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச்சை, என்னுடைய கண்ணீர் வேதனை இவளை எல்லாம் கடந்து போகச்சை, அற்று போகச்சை, தீர்ந்து போகவே உங்கள் துக்கம் மாறும், சந்தோஷமாக மாறும். நம்ம
மாதாவுக்கு ஒரு ஜெபம் சொல்லுவோம், இந்த பழைய தமிழுக்கு, இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து எங்களை பாதுகாத்திருமான தாயே. கண்ணீர் கணவாய் எது? இந்த உலகம் பல கஷ்டங்களை நமக்கு தருகிறது, ஆகவே இதிலிருந்து எங்களை பாதுகாத்திருளும். அங்கேயும் நம்ம மாதா கிட்ட தான் இப்படி வேண்டுகிறோம், அன்னை ஒப்புமானே. எனவே இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம். லோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, விடுவிக்கவும் குணமளிக்கவும் வல்லவர் நீர். நீர் தகர்க்க வல்லாத தடைகளும் இல்லை, தடைகளும் இல்லை. மகிழ்வோடு உம்மை அன்பு செய்யவும் பிறருக்கு தாராளமாய் சேவை புரியவும் செய்தருளும். எம்மை உமக்கு முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிய யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 செப்டம்பர் மாதம் புதிய மாதத்தை துவக்கின்றோம். மாதத்தின் முதல் புதன்கிழமை இன்று புனித பேட்ரிஸ் டி சில்வா என்ற புனிதரும் கில்ஸ் என்ற புனிதரும் நினைவு கூறப்படுகின்றார்கள். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் புறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன்னன் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இதுவோ ஒரு பொன்னா, என் நகமதிலே நீ வரும் திருநா. என் வாழ்விலே இது ஒரு பொன்னால், என் நகமதிலே நீ வரும் திருநா. உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே, உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே, மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பி தரும், கிறிஸ்துவின் விழாவு நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே ஓ நல்ல இயேசுவே, உமது திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீய எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, புதிய மாதத்தை துவக்கி இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் கம் செப்டம்பர் செப்டம்பர் என்பது ஒரு இனிமையான மாதம். செப்டம்பர் மாதம் இறுதியிலே அந்த முப்பெரும் அதிதூதர்களின் திருநாள் கொண்டாடப்படும். அதை ஞாபகப்படுத்தி காலாண்டு விடுமுறையை மைக்கேல் மாஸ்லே வென்றும், அரையாண்டு விடுமுறையை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் என்றும், முழு ஆண்டு ஆனுவல் சம்மர் ஹாலிடேஸ் என்று மூன்று பகுதியாக பிரித்து
பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விடுவது வழக்கம். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய ஆலயமாக வீடும் நம் உள்ளமும் இருக்கும். நன்றி எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. மேலும் இன்னொரு டிட்பிட்ஸ். இன்று புதன்கிழமை, சுசேப்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்பொழி தொலைக்காட்சியை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீர்கள் என்றால் அந்த அன்பொழி தொலைக்காட்சி இன்று முழுவதும் சுசேப்பருடைய பாடல்கள் இடம்பெறும். நேற்று முழுவதும் அந்தோனியார் பாடல்கள், வெள்ளிக்கிழமை அருமையான பாடல்களாக இருக்கும். இயேசுவின் திரியத்திற்கு, இயேசுவின் இறக்கத்திற்காக பாடப்படுகின்ற பாடல்கள். சனிக்கிழமை மாதா பாட்டு. www.anbolitv.net எப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் வரும், எல்லாம் நீங்க பார்க்கலாம். அடியோர் யாம் செய்யும் ஜெபத்தினையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் செய்யும் ஜெபத்தினையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே.